சார், நீங்க வந்து இப்போ இந்த அமெரிக்கால வந்து வேலை இழப்பு ஏற்பட்டா அதை எப்படி சமாளிப்போம், அதுக்கு எப்படி தயாராகப்போம் அப்படிங்கறத சொன்னீங்க. வந்து இதே குறிப்பா இங்க இந்தியாவில் இருக்கிற குறிப்பா இளைஞர்களுக்கு ஒரு ஆலோசனையா எடுத்துக்கலாம். இது ஒரு சிக்கலான கேள்வி. ஏன் சிக்கலான கேள்வின்னு சொல்றேன் நான். இந்த கரார்தன்மை இருக்கு பார்த்தீங்களா, லாப நஷ்டத்தை பொறுத்து ஆளை எடுத்துக்கிறதோ ஆளை நீக்கிறதோ, அதை பத்தி எந்தவித தயவுதாட்சணியும் பார்க்காம செயல்படுறது வந்து அமெரிக்கால ஒரு இயல்பான ஒரு நடவடிக்கை. உங்களை வேலைக்கு எடுக்கும் போதே இது உங்களுக்கு பயிற்சி கொடுக்கறதே அப்படிதான். அதனால இதை வந்து மக்களுக்கு நாங்கள் தெளிவாக சொல்லுவோம். வேலைக்கு எடுக்கிறப்ப வந்து எந்த வேலையும் நிரந்தரம் கிடையாது. இப்போ நம்மளுடைய முன்னோர்கள்லாம், அப்பாவுக்கெல்லாம் வந்து எந்த வேலையில் சேர்ந்தாரோ அந்த வேலையில தான் வந்து ஓய்வு பெற்றார். இந்த இந்த இன்றைய பொருளாதாரத்தில் குறிப்பாக அமெரிக்காவில் அது யாருக்குமே அது நடக்காது. அதே போல ஒரே வேலையிலேயே வந்து தொடர்ந்து நீங்க இது உண்மையிலேயே வந்து சிலிக்கன் வேலியில இருக்க ஒரு நம்பிக்கை. நீங்க வந்து வேலையை மாத்தாம ஒரே வேலையில ரெண்டு மூணு ஆண்டுகள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு திறமை இல்லை அப்படின்னு எண்ணக்கூடிய அளவுக்கு அந்த தன்மை. ஏன்னா நாங்கெல்லாம் வந்து இந்த ரெசியூமே வர்றப்போ வந்து நாங்க நீங்க லாஸ் ஏஞ்சலஸுக்கும் சிலிக்கான் வேலைக்கும் உள்ள இடைவெளியை சொல்றேன். லாஸ் ஏஞ்சலஸ்ல உங்க ரெசியூமே வந்து பக்கம் பக்கமா இருந்து நீங்க ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்க வேலையை மாத்திட்டே இருந்தீங்கன்னா உங்களை வேலைக்கு எடுக்க மாட்டாங்க. ஏன்னா இவன் நம்பக்கூடாது, இவன் வந்து ஒவ்வொரு தடவையும் வேலையை மாத்திட்டே இருக்கிறான் அப்படின்ட்டு இவனுக்கு நான் உட்காந்து. ஏன்னா இங்க ஆளை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பயிற்சி கொடுத்து உங்கள்கிட்ட இருந்து வேலை வாங்குறதே குறைஞ்சது 6 மாசம் ஆகும். நீங்க 6 மாசம் உங்களுக்கு பயிற்சி கொடுத்துட்டு நீங்க வந்து அடுத்த 6 மாசத்துக்குள்ள நீங்க வேலையை விட்டு போயிட்டீங்கன்னா கம்பெனிக்கு அதனால இழப்பு தான். அதனால வந்து இந்த மாதிரி ஆளை வந்து எடுக்க கூடாதுன்றது வந்து லாஸ் ஏஞ்சலஸ்லயும் அமெரிக்கால மற்ற மாநிலங்களுக்கும் இப்படித்தான் ஒரு நம்பிக்கை இருக்கும். சிலிக்கன் வேலையில அப்படி கிடையாது. அவங்க வந்து உங்களை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும், நீங்க புதுசா ஏதாவது ஒரு தொழில்நுட்பம் கத்துக்கிட்டே இருக்கணும். வந்து வேலைக்கு சேர்ந்த முதல் நாளே வந்து உங்களுக்கு பயிற்சி எல்லாம் கிடையாது, நீங்க வேலை செய்யணும். உங்களுக்கு பயிற்சி எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறதுக்கு அவங்களுக்கு நேரம் கிடையாது. வந்து முதல் நாள் உங்களுக்கு வேலை செய்ய தெரியுதா இல்லையா? உங்களுக்கு வேலை செய்ய தெரியலன்னா அவங்க முதல் நாளே கூட அவங்க சீட்டை கழிச்சிருவாங்க. ஏன்னா அதுதான் எதிர்பார்ப்பு. அதனால நீங்க ஒரு ஆண்டுக்கு அப்புறம் உங்களால அவனுக்கு எதுவும் உபயோகம் இல்லைன்னா உங்களை வேலையை விட்டு எடுத்துருவாங்க. உண்மையில அதுக்கு முன்னாடியே கூட எடுத்துடலாம். அதெல்லாம் அவங்க ஒப்பந்தத்திலேயே போட்டுதான் வச்சிருப்பாங்க. இது அந்த பகுதியினுடைய இயல்பு. என்னதான் வந்து கொஞ்ச நாள் முத 3 ஆண்டுகளாவது வேலையில இருக்கணும்ன்ற எதிர்பார்ப்பு லாஸ் ஏஞ்சலஸ்லயோ அல்ல மற்ற மாநிலங்களோ இருந்தா கூட நீங்க என்றென்றும் ஒரே நிறுவனத்துலதான் நீங்க வேலையில இருப்பீங்க என்று எந்த நிறுவனமுமே எதிர்பார்க்கவில்லை. ஒரு காலத்துல வந்து அமெரிக்காவுடைய மிகப்பெரிய நிறுவனங்கள் ஐபிஎம்ஓ அல்லது ஜென்ரல் மோட்டார்ஸோ இந்த மாதிரி நிறுவனங்கள்லாம் உங்களை வேலைக்கு ஆள் எடுத்துட்டாங்கன்னா நீங்க ஓய்வு பெறும் வரைக்கும் உங்களை பாதுகாத்துட்டு இருப்பாங்க. அதனால ஏடிஎன்டின்னு ஒரு கம்பெனி, இந்த பெல் டெலிஃபோன் சொல்லுவாங்களே, அவங்க எல்லாம் மா பெல்னு சொல்லுவாங்க, அம்மா மாதிரி உங்களை பாத்துக்குமா. ஓகே, உங்களுக்கு சம்பளம் அவ்வளவு கொடுக்க மாட்டான், ஆனா என்ன நடந்தாலும் பொருளாதாரம் என்ன நடந்தாலும் உங்களுக்கு வேலையை விட்டு எடுக்க மாட்டாங்க. உங்களை வந்து காப்பாத்துவாங்க, உங்க குடும்பத்தை காப்பாத்துவாங்க, உங்களுக்காகவே உங்க ஊர்ல வந்து பள்ளிக்கூடம் கட்டி கொடுப்பாங்க, உங்களை கல்லூரிக்கு அனுப்புவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அந்த காலம் மலையேறி போயிடுச்சு. ஏன்னா அந்த ஏடிஎன்டி உடஞ்சு போயிடுச்சு. அதை பொருளாதாரம் உடைச்சி சுக்குநூறாக்கி பல துண்டு துண்டுக்கு நிறுவனங்களா ஆக்கி வச்சாச்சு. இப்போ நிறுவனங்களே தான் வந்து 100 ஆண்டுகள் இருக்கும்னு எதிர்பார்க்கறது இல்லை. அப்படி இருக்கும்போது அவங்களை எப்படி வந்து பணியாளர்களை வந்து அத்தனை ஆண்டுகள் வச்சிருக்கும்னு எதிர்பார்ப்பாங்க? அப்படி எதிர்பார்க்கறது கிடையாது. அதே மாதிரி இங்க கரார்தன்மை, அந்த வணிக நோக்கு இருக்கு. இந்த வட்டி கடைக்காரன் எப்படி உங்கள்ட்ட இருந்து வட்டி வாங்குறதுல குறியா இருப்பானோ அதே போலதான் வணிக நிறுவனங்கள் வந்து உங்களுக்கு வேலைக்கு எடுத்துட்டு முதல் நாள் இருந்து எவ்வளவுக்கு எவ்வளவு உங்கள்ட்ட இருந்து பிழிஞ்சி வேலையை எடுக்க முடியுமோ அப்படி எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இது சில கம்பெனிகளுடைய தன்மை. நீங்க வேலையில சேரும் போதே அந்த நிறுவனங்களுடைய தன்மையை வந்து நீங்க பாத்துக்கணும். ஆனா எனக்கு தெரிந்து இந்தியால, நான் அமெரிக்காவில் சொன்ன அதே போல 2 விதமான தன்மை இந்தியாலையும் உண்டு. பொதுவாக நம்மளுடைய கண்ணோட்டத்துல வட்டி கடைக்காரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனங்கள், வட இந்திய நிறுவனங்கள் இப்படிதான் நடந்துக்கும். அவர்கள் வேலைக்கு எடுக்கும் போது இப்படித்தான் அவர்கள் செய்வார்கள். ஏன்னா அவங்க வந்து வணிகர்கள்,
அவங்க யாருக்கும் வந்து உதவி பண்றதுக்காக அவங்க வேலை நிறுவனத்தை தொடங்கல. அவங்க நிறுவனத்தை தொடங்குறது அவங்களுடைய லாபத்துக்காக தான். தங்க கையை கடிச்சிட்டு இருக்க மாதிரி யாருக்கும் அவங்க வந்து வேலை போட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அதுல வந்து ரொம்ப தெளிவா இருப்பாங்க. அவங்ககிட்ட வேலை பார்க்கறவங்களுக்கும் அந்த தெளிவு உண்டு. வட இந்திய நிறுவனங்கள் எல்லாமே அப்படி இருக்காங்கன்னு சொல்ல மாட்டேன், ஆனா பெரும்பாலும் அந்த தன்மை ஏற்றுக்கொண்ட தன்மை. ஆனா தென்னிந்திய நிறுவனங்கள் அப்படி இல்லை. நமக்கு இருக்கிறது வந்து இந்த டிவிஎஸ் போன்ற நிறுவனங்கள், வாழ்க்கை பூரா டிவிஎஸ்லயே வேலை பார்த்து ஓய்வு பெற்றுவது, இது போன்ற ஒரு எதிர்பார்ப்பு தென்னிந்திய நிறுவனங்களுக்கு உண்டு. அது புது நிறுவனங்களுக்கு அது முன்மாதிரி போல இருப்பதால அவர்களுக்கும் அந்த தன்மை ஓரளவுக்கு இருக்கு. அது மாறும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ரெண்டு மூணு நாளே பார்த்துட்டாங்க அவங்க. இந்த சமயத்துல நான் பாக்குறது வந்து ஐடி நிறுவனங்கள் இதுவரைக்கும் இந்தியால பெரிய அளவுக்கு ஆட்குறைப்பு செய்த மாதிரி தெரியல. தென்னிந்திய நிறுவனங்கள், குறிப்பாக சென்னை நிறுவனங்கள் ஆட்குறைப்பை செய்யறதுல ரொம்ப தயக்கம் காட்டுறாங்க. வட இந்திய நிறுவனங்கள் அந்த தயக்கம் கிடையாது. அதனால நீங்க உங்களுடைய நிறுவனத்தினுடைய பண்பாடு என்னன்றதை பாத்துக்கணும். நீங்க வந்து தினம் உங்க மேலாளர் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு, மற்றவங்கள்ட்ட சண்டை போட்டுக்கிட்டு, வேலைக்கு வந்துகிட்டு நீங்க வேலையை செய்யாம எதா இருந்தீங்கன்னா கண்டிப்பா சீட்டு கழிஞ்சிடும். ஆனா நீங்க நல்லா உழைச்சிட்டு இருக்கீங்க, உங்க மேலாளருக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு தொடர்ந்து நல்ல மாதிரி சம்பள உயர்வு கொடுத்துட்டு இருக்காங்க, அதனால உங்களுக்கு வேலை இருக்குமா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க வட இந்திய நிறுவனத்துல வேலை பண்றீங்கன்னா சந்தேகம்தான். ஏன்னா அவங்களுடைய லாப நஷ்டத்தை பொறுத்து அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. எனக்கு இந்த அளவுக்கு செலவு குறைக்கணும், இந்த அளவுக்கு பணியாளருடைய எண்ணிக்கையை குறைக்கணும், நீக்கணும்னா நீக்கிடுவாங்க. அவங்க புதுசா வந்து நல்ல ஆள் எடுக்கிறதுக்கு வந்து தயங்கவே மாட்டாங்க. ஏன்னா அடுத்த ஆண்டுல வந்து எப்படி இருக்கும் தெரியாது, அந்த சமயத்துல என்ன திறமை தேவைப்படும் தெரியாது. அதனால அவங்க தைரியமா என்ன பண்ணுவாங்க, நல்ல பணியாளர்னு தெரிஞ்சா கூட அவங்க வேலையை விட்டு எடுத்துருவாங்க. ஆனா தென்னிந்திய நிறுவனங்கள் பொதுவாக அந்த மாதிரி செய்தது கிடையாது இதுவரைக்கும். இனிமே அப்படி செய்வார்களா என்பதை இந்த பொருளாதார மந்தநிலை தீர்மானிக்கும். இது எப்படி நடக்கும்னு சொல்ல முடியாது. ஆனா நான் பார்க்கறது இதுதான், இந்த வேறுபாடை பார்க்கிறேன். இந்திய தென்னிந்திய நிறுவனங்களுக்கும் வட இந்திய நிறுவனங்களுக்கும் இந்த பண்பாட்டு வேறுபாடு இருக்கு. தென்னிந்திய நிறுவனங்கள் இருக்கிறவங்களுக்கும் ஓரளவுக்காவது அடுத்த சில மாதங்களுக்காவது வேலை போகும் வாய்ப்பு குறைவு. அந்த சமயத்துல அவர்கள் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ளுங்க. வாவ் தமிழாக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல, இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வாவ் தமிழால இருக்கு. மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாவ் தமிழோட சேர்ந்து உங்க லைஃப என்ஜாய் பண்ணுங்க. வேலை வாய்ப்பு போறதுக்கு வாய்ப்பு குறவுன்னு சொன்னீங்க, குறவுனாலும் அவங்க வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கான ஒரு பேக்கப்போட ஒரு சேவிங்ஸோட இருக்கிறது அவங்களுக்கு நல்லது. கண்டிப்பாக இது ஒரு பெரிய இது. நான் சென்னையில ஒரு 10 ஆண்டு காலமாக அங்க நிறுவனத்தை நடத்தியிருக்கேன். அந்த சமயத்துல எனக்கு ரொம்ப வியப்பளித்தது என்னவென்றால், நான் செய்ய தயங்கிய செலவினங்களை பல பணியாளர்கள் செஞ்சிட்டு இருந்தாங்க. நான் வீடு வாங்கல சென்னையில, ஏன்னா எனக்கு சென்னையில வீடு வாங்குறதுக்கு ரொம்ப தயக்கம் இருந்தது. ஏன்னா விலை ரொம்ப கூடுதலா இருக்கு, இவ்வளவு. ஏன்னா என்னுடைய சம்பளம் அவர்களை விட அதிகமா தான் இருந்தது. இருந்தா கூட நான் போய் துணிச்சலா வந்து வீடுகள்லாம் வாங்கல, கடன் வாங்கல, ரொம்ப எச்சரிக்கையா இருந்தேன். இத்தனைக்கும் என்னுடைய அமெரிக்க சேமிப்பை வச்சுக்கிட்டு, என்ன இந்திய சம்பளத்தை வச்சுக்கிட்டு நான் தாராளமா வாங்கியிருக்க முடியும். இருந்தாலும் அந்த தயக்கம் எனக்கு இருந்தது காரணம், நான் அமெரிக்கால நிறைய அடிபட்டிருக்கேன். ஆனா சென்னையில இருந்த மற்ற இந்த இளமையான பணியாளர்கள், முதல் நிலை பணியாளர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா, ஏன்னா அவங்க அப்பாவை விட அதிகமா சம்பாதிக்கிறாங்க, அதனால தாராளமா போயிட்டு பெரிய கடன் வாங்கிட்டு மிகப்பெரிய வீடுகள் வாங்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்க நம்பிக்கை என்னன்னா, எனக்கு தெரிஞ்ச சில வீடு குடும்பங்கள் எப்படின்னா, அவங்க அப்பா வந்து ஒரு வாழ்நாள் முழுக்க வேலை பார்த்து சம்பாதிச்சத பையங்க வந்து 2 வருஷம் 3 வருஷத்துலயே சம்பாதிச்சு. ஆமா ஆமா, அது அதனால அந்த அந்த நம்பிக்கையே வேற மாதிரி இருக்கும் பாருங்க. அவங்களே அவங்க அப்பா அவங்கள அப்பா அம்மா எல்லாம் சொல்லுவாங்க, டேய் செலவழிக்காதரான்னு அவங்க அட்வைஸ் கொடுப்பாங்க. எங்க பசங்க சொல்லுவாங்க, என்னப்பா நீ வாழ்க்கை பூரா சம்பாதிச்சத, நான் அது பாரு 2 வருஷம் சம்பாதிச்சிட்டேன், எனக்கு நீ ஒன்றும் புத்தி சொல்ல வேண்டாம் அப்படின்ட்டு பையங்க சொல்லுவாங்க. அவங்களுக்கு என்ன நம்பிக்கைன்னா, வந்து வீடு விலையும் என்னென்னைக்கும் ஏறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. உண்மையில அதுவும் கிடையாது. வீடு விலை என்னென்னைக்கும் ஏறிட்டே இருக்காது. வீடு விலைகளும் சரியும், வேலையும் இழக்க முடியும், சம்பளமும் குறையக்கூடும், வேலை வாய்ப்புகள் வந்து 1 ஆண்டு 2 ஆண்டு 4 ஆண்டுகள் கூட கிடைக்காமல் இருக்க வாய்ப்பு இருக்கு. சேமிப்பு என்பது மிகவும் கட்டாய தேவை. ஆனால்
இதை இளைஞர்களிடம் நீங்கள் சொன்னா கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து வாழ்க்கை வந்து என்னென்னைக்குமே உயர்ந்து கொண்டே இருக்கும் ஒரு அமைப்பு தான். அவங்களுக்கு வந்து துணிச்சலா இது பண்ணுவாங்க, சொல்லுவாங்க நீங்க எல்லாம் பெருசங்கெல்லாம் பயப்படுறீங்க, பூமர்ஸுக்கு எல்லாம் தான் இந்த பயம் இருக்கும், ஓகே நாங்க அப்படி கிடையாது, எனக்கு இன்னைக்கு இந்த வேலை ஆச்சுன்னா இன்னொரு நாலு வேலை இருக்கு, இங்க இல்லாட்டா அமெரிக்கா, அமெரிக்கா இல்லாட்டா கனடா, கனடா இல்லாட்டா ஆஸ்திரேலியா, அதனால எனக்கு எனக்கு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அப்படின்ட்டு அவங்க ஒரு ஒரு நம்பிக்கையோட இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்கள்ட்ட வந்து நம்ம ஒன்றும் சொல்லவும் முடியாது, அவ பட்டாதான் தெரியும். படாமல் யாருக்கும் நம்ம 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 கொடுக்குற அறிவுரை எல்லாம் வந்து வீண். அவர் அவர்கள் தங்களுடைய வாயில பட்டு தெரிஞ்சுக்கணும், இல்லை தங்களை சுற்றி இருக்கவங்க என்ன படுறப்போ அதை பார்த்து தெரிஞ்சுக்கணும், அப்படி இல்லைன்னா யாரும் எதுவும் செய்ய முடியாது. நீங்க இந்தியாவில வந்து வேலையை போறதுக்கான வாய்ப்பு குறவுன்னு சொன்னீங்க, கழிக்கிற மாதிரி இருக்கு. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இப்போ இந்த உலகம் முழுக்க ஐடி கம்பெனில வேலையில இருந்து நீக்கப்படுறவங்கல பெரும்பான்மையானவர்கள் இந்தியர்களா இருக்காங்க அப்படின்னு ஒரு செய்தி வருது. குறிப்பா ட்விட்டர்ல இருந்து 90% பேரு வேலை நீக்கப்பட்டிருக்கவங்களும் இந்தியர்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி பாக்குறீங்க? இந்திய நிறுவனங்கள்ல தான் ஆட்குறைப்புக்கு தயங்குவாங்க. இந்தியாவில் இருக்கும் பன்னாட்டு நிறுவனங்களுக்கு எந்தவித தயக்கமும் கிடையாது. எப்படி அமெரிக்காவில் அவர்கள் இயங்குகிறார்களோ அப்படித்தான் இந்தியாவும் இயங்குவாங்க. அதுதான் அவங்களுடைய பண்பாடு. இதுல எந்தவித தயக்கமும் கிடையாது அவங்களுக்கு. அதனால நீங்க வந்து ட்விட்டர்லயோ அல்லது மெட்டாலேயோ நீங்க இந்தியாவில் வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இதுக்குள்ள உங்களுக்கு சீட்டு போயிருக்கும். அதனால அதே போல உங்களுக்கு வேலை இருக்குன்றதுனால தொடர்ந்து வேலை போகாம இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பும் கிடையாது. ஏன்னா அடுத்த சில மாதங்களில் அடுத்த சில காலாண்டுகளில் எப்படி லாப நஷ்டம் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க நடந்துப்பாங்க. அதே போல அமெரிக்க வருவாயை நம்பி இருக்கும் இந்திய பெருநிறுவனங்கள் இருக்கு இல்லைங்களா, காக்னிசன்டோ அல்லது விப்ரோவோ இன்ஃபோசிஸோ, அவர்களும் அவங்களுடைய வருவாயை பொறுத்து தான் அவங்களுடைய பணியாளர்கள் எண்ணிக்கையை அவங்க காப்பாத்தியாகும். ஏன்னா எக்கச்சக்க செலவு வச்சுக்கிட்டு அவங்க வந்து மக்களை தொடர்ந்து வேலையில் வச்சுட்டு இருக்க முடியாது. நான் சொல்வது வந்து இந்த தொடக்க நிலை நிறுவனங்கள் இந்தியாவில் இருக்க, அதாவது தென்னிந்திய தொடக்க நிலை நிறுவனங்கள், ஏன்னா அவர்கள் வந்து முதலீட்டை வச்சுதான் அவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க. அதோடு இல்லாம அவங்க அரும்பாடுபட்டு அந்த நிறுவனத்தை இப்பதான் திரட்டி இருக்காங்க, பலரை பயிற்றுவிச்சு இப்பதான் அவர்கள் வந்து வாடிக்கையாளர்களுக்கு எது தேவையோ அந்த மாதிரி ஒரு ஒரு ப்ராடக்டை உருவாக்கக்கூடிய பயிற்சி கொடுத்து உருவாக்கியிருக்காங்க. இந்த சமயத்துல போய் அவங்க ஆட்குறைப்பு செய்யணும்னா அவங்களுக்கு பயமா இருக்கு. சரி இவனை அனுப்பி வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த ஆண்டு எனக்கு திடீர்னு நல்ல புதிய வாடிக்கையாளர் வந்தான்னா அதுக்கு அவனுக்கு ஏற்ற மாதிரி நான் ப்ராடக்டை செய்யறதுக்கு எனக்கு ஆள் கிடைக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு இந்தியாவில வந்து நல்ல ஆட்கள் கிடைப்பது ரொம்ப கஷ்டம். ஏன்னா யாரை நீங்க எந்த கல்லூரியில இருந்து எடுத்தா கூட உங்களுக்கு அவங்களுக்கு நல்ல பயிற்சி கொடுத்து ஓரளவுக்கு அவங்களுக்கு வாடிக்கையாளரை பத்தி கற்றுக் கொடுத்து நல்ல ப்ராடக்டை டெவலப் பண்ண கத்துக் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ஓராண்டாவது ஆகும் குறைந்தது. இப்ப நீங்க அவங்கள கட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது உங்களுக்கு எல்லாம் கையை கிடைக்கும். அதனால அவங்க வந்து ரொம்ப தயங்குவாங்க. ஆனா இந்த தயக்கம் வந்து வடநாட்டு நிறுவனங்களுக்கும் கிடையாது, பன்னாட்டு நிறுவனங்களுக்கும் கிடையாது. அதனால இது இப்படிதான் நீங்க பார்க்கணும். நான் சொல்வது வந்து சென்னையில இருக்கக்கூடிய தொடக்க நிலை நிறுவனங்கள், அதுவும் தமிழர்களால் அல்லது தென்னிந்தியர்களால் நடத்தப்படும் நிறுவனங்கள், அவர்கள் இந்த மாதிரி எச்சரிக்கையா இருப்பாங்க. பெங்களூர்ல இருந்தாங்க வச்சுங்களேன், அவர்கள் எப்படி அமெரிக்க நிறுவனம் நடக்குதோ அப்படித்தான் நடந்துப்பாங்க. அது நடத்த ஒரு தமிழரா இருந்தாலும் சரி, வட இந்திய இருந்தாலும் சரி, எந்தவித வேறுபாடும் இருக்காது. ஏன்னா பெங்களூருடைய பண்பாடு அமெரிக்க பண்பாடு அப்படியே அடியொற்றி வருவது. நான் சொன்ன மாதிரி இப்போ குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த ஐடி கம்பெனிலிருந்து வேலையிலிருந்து எடுக்கிறவங்கல நிறைய பேர் இந்தியர்களா இருக்கிற மாதிரி தெரிகிறதுக்கு காரணம், ஒருவேளை எல்லா கம்பெனி நிறைய கம்பெனிகள்ல அதிகமா வேலை பார்க்கறவங்க இந்தியர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்ப நமக்கு இந்தியாவில இருந்து பாக்குறப்ப அப்படிதான் தோணும். நீங்க வந்து சிலிக்கான் வேலையில பாத்தீங்கன்னு வச்சீங்களா, சிலிக்கான் வேலையில நிறைய இந்தியர்கள் இருக்கிறாங்க, ஆனா எல்லாருமே இந்தியர்கள் கிடையாது. ஒரு காலகட்டத்துல வந்து சீனர்களும் இந்தியர்களும் நிறைய பேர் இருந்தாங்க, இப்ப அந்த மாதிரி கிடையாது. உண்மையில ஒரு பெரிய வியப்பளிக்கக்கூடிய ஒரு ஒரு தரவு என்னன்னா, நிறைய ஆட்கள் வந்து யுக்ரைன்ல இருந்தெல்லாம் வராங்க, ரொம்ப திறமையான பணியாளர்கள், நன்றா ஆங்கிலம் பேச தெரிந்தவர்கள், நன்றாக தொழில்நுட்பம் தெரிந்தவர்கள். யுக்ரைன்ல வந்து ரஷ்யா போர் தொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நாடு இன்னும் நல்லாவே வளர்ந்துருக்கும். அந்த போர் தொடுத்ததுனால தான் நிறைய பேர் அங்க வந்து ஆட்குறைப்பு செய்ய வேண்டியது. இப்போ
அந்த போர் கொஞ்சம் கொஞ்சமா மந்தமாச்சுன்னா திருப்பி அங்க ஆள் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால ஆனா உண்மைதான், இப்ப பெரும்பாலும் பிற நாடுகளை விட இந்தியாவில் இருந்து வேலை செய்பவர்கள் எண்ணிக்கை கூடுதல். அதனால ஆட்குறைப்பு செய்யும் சமயத்திலும் இந்தியர்களுடைய எண்ணிக்கை கூடுதலாகத்தான் தெரியும். ட்விட்டர் பத்தி கடந்த சில நாட்களாக வர ஒரு தகவல் என்ன, ட்விட்டர் வந்து இப்போ எலன் மஸ்க் வாங்கின பிறகு அங்கே நடக்கிற குழப்பங்கள் எல்லாத்தையும் பார்த்து ட்விட்டர் துவாலாகும் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ஒரு செய்தி ஒரு தமிழ் பேப்பர்ல தலைப்பா செய்தியா வச்சிருக்காரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? எலன் மஸ்க் வந்து தன்னுடைய சொந்த பணம் $40 பில்லியன் போட்டு இதை வாங்கியிருக்காரு. அவர் நீங்க அவரை பத்தி என்ன வேணா சொல்லலாம், ஆனா அவர் முட்டாள் கிடையாது. அவர் இதை தன்னுடைய வணிக நோக்கில் தான் வாங்கினாரு. இப்போ அவர் செய்யறது நிறைய விஷயங்கள் வந்து முட்டாள்தனமான செயல் போல நமக்கு தோணலாம், ஆனா அவர் வந்து ஒரு காரியக்கு இருக்கு. ட்விட்டர் வந்து தடுமாறுதுன்னா அதுக்கு வந்து பல காரணங்கள் இருக்கலாம், அதுக்கு இவர் மட்டும் காரணம் கிடையாது. ட்விட்டர் திவால் ஆகக்கூடுமா யாருக்கும் தெரியாது உண்மையில. ஏன்னா வந்து $40 பில்லியன் வந்து சும்மா குப்பையில போட்டு போகக்கூடிய அளவுக்கு அவர் முட்டாளும் கிடையாது, பொறுப்பற்றவரும் கிடையாது. கண்டிப்பா அதை பாக்குறதுக்கு முயற்சி பண்ணுவாரு. இந்த ஆட்குறைப்பே வந்து அவருடைய திட்டத்துலதான் வந்து என்ன பண்றாருன்னா, தேவையில்லாம நிறைய ஆட்களை வச்சிட்டு இருக்கிறாங்க, தேவையில்லாம பல செய்கைகள் செய்து கொண்டிருக்கிறாங்கன்னு அவருடைய கணிப்பு. அவர் தனக்கு வேண்டிய ஆட்களை கொண்டு வருவாரு, அதற்கேற்ற மாதிரி நிறைய செய்வாரு. இது இதனுடைய விளைவு என்னன்னு சொல்றதுக்கே வந்து குறைந்தது 6 மாதம் 1 ஆண்டு ஆகும், அதுக்குள்ள திவால் ஆகும்ன்ற கணிப்பெல்லாம் வந்து இந்தியா கிரிக்கெட்டில் வெற்றி பெறும்னு ஜோசியர்கள் சொன்னது போலதான். இங்க என்ன வேணா சொல்லலாம், அது உங்களுடைய மன கற்பனை தான், யாருக்கும் என்ன நடக்கும் தெரியாது. அதனால நான் சொல்றதை நம்பாதீங்க, அது திவால் ஆகுமா என்னன்றது எனக்கும் தெரியாது. ஆனா திவால் ஆகக்கூடிய வாய்ப்பு குறைவு, அதை நீங்க எப்படி பாக்கணும்னா ட்விட்டர்ல இருக்க முதலீடு குறையுதா கூடுதான்னு பாக்கணும். இப்போதைக்கு ட்விட்டர்ல இருக்கக்கூடிய விளம்பரதாரர்கள் நிறைய பேர் வெளியில வர தொடங்கிருக்காங்க, அது எனக்கு கவலை அளிக்கிறது. ஆனா அதனால வந்து மற்ற முதலீட்டாளர்கள் அதை விட்டு இன்னும் கிளம்பல, ஏன்னா எல்லோருக்கும் வந்து எலான் மஸ்க் மேல ஒரு நம்பிக்கை இருக்கு. அது எப்படி நீங்க ஒரு காலத்துல வந்து பில்கேட்ஸ் என்ன செஞ்சாலும் மக்கள் மன்னிப்பார்களோ, அதே போல எலான் மஸ்க் என்ன செய்தாலும் இப்போதைக்கு மன்னிச்சிருவாங்க. அதனால வந்து திவால் எல்லாம் ஆகிறதுக்கான வாய்ப்பு அடுத்த 6 மாதங்களில் மிக மிக குறைவு. அதுக்கப்புறம்ன்றது வந்து மற்ற பொருளாதார நிலை, அப்புறம் தொடர்ந்து இதே போல கிரிக்கெட்டனம் பண்ணிட்டு தொடர்ந்து விளம்பரதாரர்கள் ட்விட்டரை விட்டு வெளியில போயிட்டு ட்விட்டருடைய பயனாளர்கள் வெளியில போயிட்டு இருந்தாங்கன்னா இவர்களுக்கு போட்டியாளர்களுக்கான வாய்ப்பு கூடும். ஆனா தற்போதைக்கு ட்விட்டருக்கு எதிராக இயங்கக்கூடிய போட்டியாளர்னு யாரும் சொல்ல முடியும், ஏற்கனவே இருக்கக்கூடிய அதே ஆட்கள் தான் இருக்காங்க, அவர்கள் வந்து ட்விட்டர் செய்யற எதையுமே செய்யறது இல்லை. அதனால இப்போதைக்கு நான் அது திவால் ஆகும்ட்டு நான் எதிர்பார்க்கல. நீங்க ஃபேஸ்புக்ல இருக்கிற பிரச்சனைகள் பத்தி ஆரம்பத்துல சொன்னீங்க, அவங்க சில புதிய முயற்சிகள் எடுத்தாங்க அது சரியா வரல அப்படின்னு இன்னொரு சில சில செய்திகள் வந்து ஃபேஸ்புக்கோட பயனாளர்கள் குறையிறாங்க, ஃபேஸ்புக்கை பயன்படுத்துறவங்க வந்து குறையிறாங்க, அதனாலயே அதோட வருமானம் குறையுது அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையா? அது உண்மைதான். ட்விட்டருக்காவது வந்து பயனாளர்கள் எண்ணிக்கையை பத்தி ஒரு கவலை கிடையாது, ஆனா ஃபேஸ்புக்கு கடுமையான போட்டி இருக்கு. டிக்டாக் அவங்க வந்து டிக்டாக்கை வந்து ஒரு சீன நிறுவனம், அவர்களுக்கு இதை பற்றி என்ன தெரியும்னு சொல்லிட்டு அவங்க மட்டமாக எடைப்பட்டு விட்டார்கள். டிக்டாக் வந்து இவர்களுக்கு உலகெங்கும் ஒரு பெரிய சவால், அதற்கு இணையாக இவங்க ரீல்ஸ் அப்படின்ட்டு என்னென்னோ போட்டு சமாளிக்க பாக்குறாங்க. ஒரு பெரிய சிக்கல் என்னன்னா வந்து விளம்பரதாரர்களுக்கு இளமையான வாடிக்கையாளர்கள் தேவை. இந்த இது கிட்டத்தட்ட பூமர் சோசியல் மீடியான்ற அளவுக்கு கெட்ட பேரை சம்பாதிச்சு நிறைய இளமையான வாடிக்கையாளர்கள் டிக்டாக்ல தான் இருக்காங்க. அவர்கள் எழுதுவதை விட அந்த படம் எடுத்து பகிர்ந்து கொள்வதில் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. அதெல்லாம் இன்ஸ்டாகிராம் வச்சுட்டு அவங்களை சமாளிக்க பார்த்தாங்க, ஃபேஸ்புக் ரீல்ஸை வச்சு சமாளிக்க பார்த்தாங்க. ஆனாலும் கூட டிக்டாக்கினுடைய பயனாளர்கள் எண்ணிக்கை கூடிக்கிட்டே வருது. இவர்களுடைய வாடிக்கையாளர்கள் மட்டும் இல்லாமல் விளம்பரதாரர்களும் கொஞ்சம் கொஞ்சமா அங்க போக ஆரம்பிச்சிருக்காங்க, அது அவர்களுக்கு கவலையை தருது. அதனாலதான் இந்த இவ்வளவு பெரிய ஆட்குறைப்புக்கு அவரு கண்டிப்பா மார்க் வந்து இவ்வளவு சுலபமா
தன்னுடைய கனவை விட்டு கொடுத்துருக்க மாட்டார். 13,000 பேர் அவரு விட்டு கொடுத்தது அவர் மனசை எந்த அளவுக்கு புண்படுத்துதுன்னா, அவர் தன் சொந்தமாகவே அவர் மன்னிப்பு கேட்டிருக்காரு. அப்படின்னா எந்த அளவுக்கு அவர் புண்படுத்தி இருக்குன்னு பாக்கலாம் நீங்க. ஏன்னா அவரு சரி தப்பு கணக்கு போட்டாரு, எப்படி இந்த டிக்டாக் அடிச்சிட முடியும். ஏன்னா வந்து அதுக்குத்தான் இந்த இந்த மெய் நிகர் உலகம் அப்படின்ட்டு இந்த வித்தை காட்டுறது எல்லாம் வந்து, நீங்க டிக்டாக் எல்லாம் போகாதீங்க, அதெல்லாம் பொம்மை உலகம், நான் காட்ட போறதுதான் உண்மையான உலகம், அதுதான் வருங்கால உலகம் அப்படின்ற அளவுக்கு அதை உருவாக்கிட்டு இருந்தாரு. ஆனா அவரு அவருக்கு என்னன்னா, இப்போதைக்கு அவருக்கு வருமானம் குறைஞ்சிருக்கு, வாடிக்கையாளர் எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. ஃபேஸ்புக்கை பத்தி இது பூமர் சோசியல் மீடியா அப்படின்னு பேர் வந்தாலே அது ஒழிஞ்சுதுன்னு அர்த்தம், பயப்படுறாங்க. இன்ஸ்டாகிராம் ஓரளவுக்கு சமாளிச்சிருக்கு, ஆனா டிக்டாக் அவர்களுக்கு மிகப்பெரிய போட்டி, அதை எப்படி சமாளிக்க போறாங்க. இந்தியாவில டிக்டாக் தடையா இருக்கிறதுனால கொஞ்சம் இந்தியாவில் ஆமா உண்மைதான், டிக்டாக் தடை பண்ணிருக்கனாலதான் வந்து இவ்வளவு பெரிய வாடிக்கையாளர் எண்ணிக்கையை வச்சுக்கிட்டு ஃபேஸ்புக் சமாளிக்கிறாங்க. ஆனா இந்தியாவில வந்து அவங்களுக்கு வருமானம் குறைவு, அமெரிக்கா போல கிடையாது. இங்க இவங்க வந்து தங்களுடைய சொந்த பேட்டையிலேயே தோத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அங்க டிக்டாக் வந்து அமெரிக்காலேயே ஃபேஸ்புக் அடிச்சிட்டு இருக்கு, அது அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. அந்த வேலை இழப்புகள் ஒட்டி பார்த்தீங்கன்னா, நல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கே வேலை போகும்போது புதுசாக வேலை தேடுறவங்களுக்கு இது பெரிய அச்சத்தை ஏற்படுத்தும். இப்போ குறிப்பாக ஐடி ஃபீல்டில் படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆலோசனையாக நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இதுதான் உங்களுடைய வருங்காலம், அதை நீங்கள் சமாளிக்கிறதுக்கான எல்லா விதமான திறமைகளும் நீங்கள் வளர்த்துக்கணும். இப்போ இந்த இந்த சமயத்தில் வந்து நீங்கள் என்னென்ன புதிய தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்ள முடியுமோ அதை தாராளமாக கற்றுக்கொள்ளுங்க. சும்மா வெறும் பட்டத்தை மட்டும் படிச்சு வச்சுக்கிட்டு அதனால் உங்களுக்கு எதுவும் பயன் கிடையாது, உங்களுக்கு திறமை வேண்டும். பெரும்பாலும் இந்தியாவில் நாங்கள் பார்த்த சமயத்தில் வந்து பலருக்கு வந்து சாதாரணமாக ப்ரோக்ராம் பண்ண கூட தெரியாது. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாகவே இருந்தது. நீங்கள் அமெரிக்காலாம் வந்து நீங்க கல்லூரிக்குள்ள சேரும் போதே அவங்க நீங்க பள்ளி மாணவர்களுக்கே அவங்க வந்து ப்ரோக்ராம் பண்ண தெரியும். இந்தியாவிலும் அப்படி நிறைய இருக்காங்க. ஆனா நாங்க வந்து ஒரு பெரிய நீங்க ஒரு பல்கலைக்கழகத்துல இருந்து வர்றீங்கன்னா உங்களுக்கு நல்ல திறமை இருக்கணும்ன்ற எதிர்பார்ப்பு உண்டு. அப்படிப்பட்ட திறமையாளர்களுக்கு என்னைக்குமே வேலை இருக்கும். இந்த நிறுவனம் இல்லாட்டா இன்னொரு நிறுவனம் இருக்கும், எந்த நிறுவனமும் இல்லாட்டா நீங்களே போய் ஒரு தொழில் தொடங்கலாம். இந்த மாதிரி சரிவு சமயத்துல வந்து நிறைய புதிய நிறுவனங்கள் இதற்கு முன்னால் தொடங்கப்பட்டிருக்கின்றன. அதனால மிக பெரும் வெற்றிகள் எல்லாமே வந்து இந்த மாதிரி மிக பெரும் சரிவு சமயத்துலதான் தொடங்கும். அதற்கான திறமைகளை நீங்க வளர்த்துக்கணும், நல்ல விதமாக நீங்க உங்களுக்கு பேச தெரியணும். வாடிக்கையாளர்களோட எப்படி பேச தெரியணும், எப்படி விற்க தெரியணும், எப்படி முதலீடுகளை ஈர்க்க தெரியணும், ஆட்களை எப்படி எடுக்க தெரியணும், இது இந்த திறமைகள் எல்லாம் நீங்க வளர்த்துக்கணும். வளர்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்புகள் கூடுதல். ஆனா வந்து என்னைக்கும் நான் வந்து சம்பளம் வாங்கிக்கிட்டு எங்க அப்பா போலவே ஒரே நிறுவனத்துல இருந்துகிட்டு ஓய்வு பெற்று இருக்க போறேன்னு நினைச்சீங்கன்னா நடக்காது. அதே போல நீங்க இன்னைக்கு வர கை நிறைய சம்பாதிக்கிறேன் அதனால நல்லா செலவழிக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா செலவழிங்க. எதுல செலவழிக்கணுமோ அதுல செலவழிங்க. ஆனா கையை கடிச்சதுன்னா என்ன பண்ணணும்ன்றதுக்கான ஒரு பிளான் பி கையில வச்சுக்கிட்டு இருக்கணும். அப்படி இல்லாம நீங்க கண்மூடித்தனமாக செலவு பண்ணீங்கன்னா உங்க பெற்றோர்களாக கூட உங்களை காப்பாற்ற முடியாது. அதை நினைவில் வச்சுக்கணும். நீங்க பாத்தீங்கன்னா டெக்னிக்கலியே வந்து 2000 வந்து அந்த ஒயிட்டுக்கு ப்ராப்ளம் வந்தது, அப்புறம் 2008 ஒரு மந்தநிலை வந்ததுன்னு சொல்லி அந்த மாதிரி டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து இனிமேல் ஐடி படிச்ச வேலை வாய்ப்பு குறைவு அப்படின்னு சொல்லி ஐடி கிடைச்சவங்களே வேற சப்ஜெக்டுக்கு மாறினதெல்லாம் இருக்காங்க. இப்போ இது ஒரு மாதிரி உள்ளதுக்கு வந்து இப்போ எதிர்காலத்தில் வந்து ஐடி படிக்கலாமா படிக்கக்கூடாதா அப்படிங்கிறதுக்கு உங்களோட அட்வைஸ்? ஐடி வந்து ஒரு தனி துறையாக இருந்த காலம் போயிடுச்சு. நீங்கள் வந்து எந்த துறையில் இருந்தாலும் உங்களுக்கு இந்த தொழில்நுட்பம் தெரியலன்னா உங்களால் வேலை பார்க்க முடியாது. எல்லா தொழில்நுட்பங்களிலும் உங்களுக்கு அடிப்படையாக இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஒரு காலகட்டத்தில் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் டைப்ரைட்டரே தொடாத ஆட்கள்லாம் இருந்திருக்காங்க. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு ஸ்மார்ட் போன் கையில இருக்கு, அந்த திறன் பேசியை வச்சுக்கிட்டு கட்ட விரல்லையே வந்து மின்னஞ்சல் அடிக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு திறமை வளர்த்துக்கிட்டோம். இது வந்து ஒரு காலத்துல இதுக்கெல்லாம் பயிற்சி கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு நினைவு இருக்கான்னு தெரியாது. டிபிஎஸ்க்கு வேர்ல்டுக்கெல்லாம் வந்து
தனிப்பட்ட பயிற்சி கொடுத்த நிலையங்கள்லாம் இருந்தது. இப்போ வந்து நான் அது பள்ளியிலேயே கற்றுக் கொடுத்துட்றாங்க. இப்போ ஐடி வந்து எந்த அளவுக்கு ஒரு பள்ளிக்குள்ளேயே வந்துருச்சு பாருங்க. அதே போல பைத்தான் என்ற மொழி வந்து ஒரு காலத்துல வந்து ஒரு லீடிங் எட்ஜ் டெக்னாலஜியா இருந்தது. இப்போ பள்ளிக்கூடத்துலேயே அதெல்லாம் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நீங்க 6வகுப்பு 7வகுப்பு மாணவர்களுக்கு அந்த அந்த தொழில்நுட்பம் தெரியும்னா நீங்க அதே இதுக்கு நீங்க வந்து கல்லூரியில படிச்சுட்டு இருக்கீங்கன்னா வந்து ஏதோ உங்ககிட்டதான் ஒரு குறை இருக்கு. அதனால நீங்க புதிய தொழில்நுட்பம் வருதோ தொழில்நுட்பங்களை பத்தி கற்றுக்கொள்றதுக்கு எந்த வித தயக்கமும் இருக்கக்கூடாது. நீங்களே உங்களை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு நிறைய வாய்ப்புகள். இன்னைக்கு வந்து நீங்க வந்து எந்த கல்லூரிக்கும் போய்தான் இதை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்ற தேவையே கிடையாது. பல பல்கலைக்கழகங்கள் இலவசமாகவே பாடம் நடத்துறாங்க. அதனால வந்து நீங்க வலையில வந்து கற்றுக்கொள்றதுக்கு எக்கச்சக்க வாய்ப்பு இருக்கு. எது செஞ்சாலும் நீங்க கைப்பட செய்து ஒரு உங்கள் திறமையை வளர்த்துக்கொள்ளுங்கள். அப்படி வளர்த்து கொண்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த வித அச்சமும் இருக்க வேண்டிய தேவையில்லை. அதே போல நான் வந்து ஐடியில வேலை செய்ய போறேன்னு சொல்லிட்டு ஐடி படிக்கிறதோ இல்லை ஐடியில வேலையே செய்ய போறது இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு துறையில் இருக்கிறதோ எதையுமே வந்து நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா அடுத்த 4 ஆண்டுகள் கழித்து என்ன தொழில்நுட்பம் வளர்ந்து கொண்டு இருக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்பவே வந்து கணினி தன்னைத்தானே இயக்கிக் கொள்ளும் ஆற்றலை வளர்த்து கொண்டுதான் இருக்கு. இப்போ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங் எல்லாம் வந்து எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்றது வந்து உண்மையில ஒரு பெரிய மலைக்கத்தக்க ஒரு தொழில்நுட்ப வளர்ச்சி தான். நிறைய தகவல்கள் வந்து இன்னைக்கு வந்து ஹைடெக் இண்டஸ்ட்ரி வந்து எதிர்கொள்ற சிக்கல்கள், இது எதிர்காலத்துல எப்படி இருக்கும், மாணவர்கள் வந்து எதிர்காலத்துல எப்படி என்ன விஷயங்கள் படிக்கலாங்கிற உட்பட நிறைய சொன்னீங்க. பார்வையாளர்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் நினைக்கிறேன். வணக்கம் சார். வணக்கங்க. வணக்கம், நான் சினேகன் பேசுறேன். வாவ் தம்லா, இந்த யூடியூப் இந்த நிகழ்ச்சி அவங்க போற எல்லா நிகழ்ச்சியுமே பிடித்திருந்தால் அவங்கள பின்தொடருங்க, அவங்களுக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க. நல்ல தகவல்களை தருகிற ஊடகங்களில் இதுவும் ஒன்றாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நீங்களும் நம்புங்கள். நன்றி. வணக்கம்.